ஹாய் எவ்ரிவன், மீட் பெரிமாஸ் சோஷியல் மீடியா மேனேஜர். ஸோ கவல் டேஸ் அகோ ஷி சட், ஒரு ரெசிபி இருக்கு, அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் சொல்லித்தரணும் அப்படின்னாங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி சிம்பிள் ரெசிபி அண்ட் இட்ஸ் வெரி சீக்ரெட் ரெசிபியா. என்னன்னு பார்க்கலாமா? ஸோ ஹியர் இட் இஸ், பெரிமாவோட சீக்ரெட் சிம்பிள் மேஜிக்கல் அரைநெல்லிக்காய் ஜாம். அந்த நெல்லிக்காய் இல்லை, பெரிய நெல்லிக்காய் இல்லை, குட்டி நெல்லிக்காய் பூஷணிக்காய் மாதிரி இருக்கும்ல முந்திலாம், இப்போ வந்து கொஞ்சம் தான் இருக்கு. என்னமே இது இந்த உரம் போட்டு போட்டு எல்லாம் நாசம் ஆயிடுமா, அதனுடைய ஒரிஜினாலிட்டியே கெட்டு போயிடுது. அது இதை எடுக்கும்போது இதை எடுத்துட்டு விடு, ஒரே வேலையா மேல்காம் மேல்காம் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அடிப்பட்ட நெல்லிக்காய் வேண்டாம் அப்படின்னா இதெல்லாம் வேண்டாம் தானே, இது இல்லை ஒன்றும் பார்க்கல. எல்லாம் இதை பாருங்க, நீ பாருங்க அடிதானே பண்ணிருக்கு, ஒன்று தெரியும் சின்னது வாய் போட்டு மாதிரி புளிப்பு இருக்க. எப்படி பெரியமாவோட டயலாக் என்னோட எக்ஸ்பிரஷனோட குயின்சைட் ஆச்சு இல்ல? எனிவே நெக்ஸ்ட் ஸ்டெப், சின்னதும் ஒரே டேஸ்டா தான் இருக்குறதா, சின்னது ஆக்சுவலா கசக்கணும்ல, புளிப்பு வந்து நல்ல புளிப்பு இருக்கு. மெனி டைம்ஸ் அந்த ரெசிபியை விட நடுவில் நடக்கிற கான்வர்சேஷன் தான் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். இதெல்லாம் சச் கியூட் லிட்டில் நக்கெட்ஸில் ஃபர்டிலைசரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, அப்புறம் எப்படி குட்டி கூட கசக்காமல் புளிப்பாக இருக்குன்றதை பற்றி ப்ரேஸ் பண்ணிட்டோம், எப்படி வந்து நம்ம அதை கிளீன் பண்ணும்போதே காமியம் எடுத்துடணும்னு சொல்லிட்டு எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். சரி, கெட்டிங் பேக் டு த ரெசிபி, கிளீன் பண்ண அரைநெல்லிக்காய் எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக மெஷர் பண்ணிக்கணும். அது வந்து ஒரு 1 லிட்டர் அழகு, அதில் வந்து கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி அப்படி அந்த கொலாண்டரில் போட்டுக்கிறோம். மில்லியன் டாலர் கொஸ்டின் மார்க். வாட் இஸ் த மில்லியன் டாலர் கொஸ்டின்? இதையே வேக விடலாமா இல்லை வேற பாத்திரம் எடுக்கலாமா? மில்லியன் டாலர் கொஸ்டினுக்கு நான் வந்து தப்பான ஆன்சர் கொடுத்தேன், பட் லெட்ஸ் கேரி ஆன். ஐ அம் ஆடிங் எ டீஸ்பூன் ஆஃப் ராக் சால்ட். ஓகே, தட் இஸ் த சீக்ரெட் ப்ரிசர்வேட்டிவ். சரி, சீக்ரெட் ஆஃப் தட் கலர். ஒரு பிடிச்சபடி கல் உப்பு, அதுக்கப்புறம் தண்ணி. Why did I clean it so many times? So that we are going to use that same water to make syrup. Okay, so தண்ணிய ரீயூஸ் பண்ணி சிரப்புக்கு யூஸ் பண்ணப் போறோம். Got it. Making sure that side எல்லாம் மாட்டிக்கோ, அப்படியே வெப்பா உள்ள அது எறும்பு வரும். I'm off. Even every day spoon and I use a spoon to do this. Okay, another non recipe related nugget பாத்தீங்களா, எப்படி how to make sure that உங்களோட utensils and spoon எல்லாம் dry ஆ இருக்கு அப்படிங்கிறது. Simple way of doing it. No, 1.5 காமிக்கல, இது வந்து ஜஸ்ட் த நெல்லிக்காய் அண்ட் வாட்டர் தான், அது வந்து தண்ணியில அந்த குக் ஆயிட்டு இருக்கு. இது பேர் என்ன? முத்துக்கொதி. முத்துக்கொதி, சச் எ கியூட் டேர்ம் இல்ல, முத்து கொதியாம், முத்து மாதிரி குட்டி குட்டியா கொதிக்குதான். அதுதான் பெரியவங்களோட நம்ம சமைக்கும் போது அனதர் போனஸ் டிப்ஸ் கிடைக்கும், அண்ட் கியூட் டேர்ம்ஸ் எல்லாம் கூட நம்ம கத்துக்கலாம். கம்ப்ளீட்டா என்ன இக்னோர் பண்றாங்க பாத்தீங்களா. சோ முத்து கொதியில இருந்து அது பெரிய கொதியாய், பெரிய கொதிய வந்து நான் குண்டு கொதின்னு சொல்லி நாங்க சிரிச்சு. Those are all the cute, fun and affectionate aspects of these experiences. இல்ல பெரியமா எப்படி அது ஆசையா ஜென்டலா மிக்ஸ் பண்றாங்க பாருங்களேன். யாரோ கேக்குற கொட்டை எடுத்து பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கொட்டை எடுத்து பண்ணவே முடியாது. யாருப்பா அந்த அவுட்ரேஜியஸ் பர்சன் எங்க பெரியமாவை வந்து சீட்லெஸ் அரைநெல்லிக்காய் ஜாம் பண்ண சொன்னது? நாட் அலவுட். ஓகே,
இது வந்து அரநெல்லிக்காய் ஜாம் வித் த சீடு தான் இது. வித் த சீட், வித்வுட் த காம்பு அண்ட் வித்வுட் அழுக்கு, லைக் தட். நவ் அடுத்த ஸ்டெப், ஒரு பாத்திரத்தில் நம்ம ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் சுகர் வச்சிருந்தோம்ல, அதில் இந்த அரநெல்லிக்காய் வெந்த தண்ணியை வடிகட்டி அதில் விடுறோம். வெரி இம்பார்ட்டன்ட் டிப், அந்த சுகர் சிரப் பண்ணணும்னு அடுப்பை பற்ற வைக்கணும். இப்ப என்ன, இப்ப இத தூக்கி இதுல போடணும். கல்லுப்பு, தண்ணி, சக்கரை, நீங்க தள்ளிக்கோங்க, உங்க மேல தெளிக்க போறோம். என்ன கலர் பாருங்க. நான் இதை இப்படி கலரணுமா இல்லை சும்மா விட்டுருட்டுமா? ஓகே, ஒரே பொங்கலோ பொங்கல் தான், கிளற வேண்டாங்கிறீங்க. ஆ, பாருங்க எப்படி பொங்குறது பாருங்க. குதி வருங்க, இது சாதம் மாதிரி தானே, இது தண்ணி வச்சு சாதம் போட்டவனே இப்படி தானே. நீங்களா குக்கரில் வைக்கிறீங்க, வெங்கட பானையில் வச்சு இப்படி தான் குதி. இந்த மாடர்ன் பீப்புளுக்கு என்ன தெரியும் இல்லையா? A lot of Perima's statements-ல அப்படி நைஸா வாழ்பத்துல ஊசி ஏற்ற மாதிரி ஏத்தி விட்டுருவாங்க. இந்த மாடர்ன் பீப்புளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நான் கிண்டல் பண்ணா அதுக்கு பதில் வேண்டாததெல்லாம் தெரியும். எனக்கு அந்த எங்கேயாவது கலர் மாறுறத நான் மிஸ் பண்ணிட்டேன்னா, இட்ஸ் அ டார்க்கர் கலர், ஸ்லைட்லி டார்க்கர். சும்மா பார்த்துட்டு இருந்தேன், ஆகாது, தள்ளி வந்துடும். ஓகே, அதை அடி பிடிக்க போதுங்க, நீ பயப்படவே வேண்டாம். சரி, என் குழந்தை சொன்னேன், என்ன சொன்னேன், ஒரு மூணு வயசு இருக்கும், கால் வெளியே இருக்கு சொன்னேன்னா நானு தெரியுமா? ரெமினிசிங் அபவுட் ஹவு நான் சின்னப்ப என்ன சொன்னேன்னு. ஆனால் எனக்கு வந்து ஐ எம் அட்மைரிங் அபவுட் ஹவு அட் ஹர் ஏஜ் ஜம்முன்னு தரையில் உட்காந்து காய் வெட்டுறாங்க பாருங்க. இது யார் தெரியுமா உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? அக்கா. ஆ, நந்தன்ல மதுரன்ல வீட்டில் இது இருக்குமா? பரமக்குடியில் இருந்தது, பரமக்குடியில் எல்லா வீட்லையும் இருக்கிறேன். ஸோ நைஸ், லேடி கமன் கேம், இது கொடுத்துட்டு எனக்கு பண்ணி கொடுங்க. See, I don't know, this is so simple, but nobody wants to make it. I wonder why. நீ பண்ணி, நீ பண்ணிடு. பெரியமா வந்து பெரிய பாத்திரத்துல பண்ணான்னு சொன்னாங்க, நான் தான் வந்து இல்ல இல்ல இதுலயே பண்ணலாம்னு சொன்னேன். Now we are struggling with it. ஸோ நீங்கள் பண்ணும்போது பெரிய பாத்திரத்தில் பண்ணுங்க, இல்லாட்டி பொங்கி பொங்கி பொங்கலோ பொங்கல் ஆயிடும். பார்த்தீங்களா கலர் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. தட் இஸ் சீரியஸ்லி த மேஜிக்கல் பார்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கலரும் போடல, ஒன்றும் போடல, திடீர்னு அது வந்து இந்த பிங்க் கலராக மாறுது. இட்ஸ் ஸோ லைக் ஐ செட், மேஜிக்கல். அண்ட் தென் பெரியமா சார், இதுக்கு மேலே டார்க் ஆகாது, அடுப்புலேருந்து எடுத்துருங்க அப்படின்னாங்க. ரெண்டு ஒன்னு
அதுக்கப்புறம் சீக்கிரட்டாக தான் இவ்வளோ நாள் வச்சுருக்கோம். இப்போ நம்ம உலக தோசிட்டுருக்கோம். அருள்நிக்காய் தான் பெஸ்ட் இருக்கு. மாசத்துலேயே இந்த புளி பறிச்சா அந்த இது இல்லாமல் இருக்கும். அப்போது எத்தனை நாளெல்லாம் கெட்டு போகாது. மாசத்துலேயே இந்த புளியை பறிச்சுன்னு வந்து இந்த மேலே காம்பு இருக்கும், அதை எடுத்துட்டு அதை மெஷர் பண்ணிடலாம். சப்போஸ் ரெண்டு கப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், ரெண்டு கப்பு அதை நல்லா ஸ்க்ரீட் வெரி வெல், ஸோ மஸ்ட் கம்பல்சரி 1 டீஸ்பூன் ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஆஃப் ராக் சால்ட் கல்லுப்பு அது போட்டு அதை வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை கேர்ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துடணும். ஆனால் அந்த தண்ணியை வச்சுக்கணும். ஏன்னா அதை தான் நம்ம சொல்ல ஒரு அதிக சிந்தனமாக நடுவது. சாரி, அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த தண்ணியில் தான் சர்க்கரையை போட்டு பாகு வைக்கணும். எவ்வளோ அரைநெல்லிக்காய் இருக்குன்னு 1.5 அழகு இருந்து தான் நம்மளுக்கு நேற்று லிட்டர் 1.5 லிட்டர் 1.5 லிட்டர் இருந்து. ஸோ அதுக்கு எவ்வளோ சுகர்? 1.5 லிட்டர் அழுக்கு மஸ்டர்ட் கலர் வரும், பயந்து கொஞ்சமா குச்சி குச்சி. Be careful, use a big vessel because பொங்கிண்டே இருக்கும். இது அடி பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, பட் பொங்கும். அதனால பெரிய வானொலி இல்லைன்னா உயர்ற சமை. ஸோ இதை இந்த சர்க்கரை கரைஞ்ச உடனே பாகு வரணுங்கிறது இல்லை, கொஞ்சம் நல்லா கரைஞ்சி ஒரு 1 ஸ்ட்ரிங் பாகு வந்த உடனே இந்த நெல்லிக்காய் அரைச்சிக்கு போட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டு ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ். அந்த பியூட்டியே அதில் தான், அந்த கலர் சேஞ்ச் தான். ஃப்ரம் தட் டர்ட்டி மஸ்டர்ட் இட் வில் பிகம் ரியல் மஸ்டர்ட். அதுக்கப்புறம் லைட் பிங்க்கு, டார்க் பிங்க், அண்ட் தென் இட் வில் டர்ன் பர்பிள். ரியல் மேஜிக். ஸோ அது நல்லா ஆன உடனே பார்த்து கொஞ்சம் முன்னாடியே, அதாவது ரொம்ப கட்டியாயிடும், இறக்கி வச்சுட்டு உடனே கூட்டிடணும். இறக்கி வச்சு அப்படியே வச்சுட்டு வச்சுக்கோ, எட்டியை போய் கரண்டியில் இழுத்துக்கும். ரைட். வாட் ஆர் தி இன்க்ரீடியன்ட் தட் யூஆர் யூஸிங், டெல் மீ. இருங்க நான் சொல்கிறேன். ஸோ வாட் ஃபார் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் என்னென்னா, அரைநெல்லிக்காய், கல்லுப்பு, சர்க்கரை, தண்ணி, அவ்வளோதான். அண்ட் த ப்ரொபோர்ஷன்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷன் வந்து 1:1. அரைநெல்லிக்காய் வால்யூம் வைஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு சர்க்கரை, அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, அண்ட் தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ திஸ் இஸ் வாட் த சீக்ரெட் கூஸ்பெரி ஜாம். ஜாம் பிக்கில் இல்லை, ஜாம், அதாவது அரைநெல்லிக்காய் ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு எங்களோட சீக்ரெட் ஃபேமிலி ரெசிபி. யாருமே பண்ணல. எஸ்பெஷலி த கலர் சேஞ்ச். அதான். ஸோ லெட் மீ ஷோ யூ ஹவு இட் லுக்ஸ் நவ். ஸோ மேக் ஷுர் யூ யூஸ் எ ட்ரை ஸ்பூன். ஆமாம். ஸோ ட்ரை ஸ்பூனில் இது பாருங்க, ட்ரை ஸ்பூன். அண்ட் இதை வந்து நாங்கள் இதில் போட்டு வச்சுருக்கோம். லுக் அட் த கலர். ஐ ஷோ இட் யூ க்ளோஸர். வச்சுக்கோங்க தெரியுமா. This one is almost ruby red. Actually, பெரியமா சொல்றாங்க sometimes அது purple-ஆவும் ஆகும் அப்படின்றாங்க. How is it? Fantastic, பெரியமா. Why they are different and what I don't know, what mistake they make, it is so easy. So, secret
அரநெல்லிக்கா போரும் பெரியமா. ஒரு சீக்ரெட் அரநெல்லிக்கா ஃபேமிலி ரெசிபி உங்களுக்கு பெரியமா சொல்லிட்டாங்க. ஓகே.